நார்த்த இலை பிரிச்சுக்குவோம், உளுந்தான இலையா பிரிச்சுக்கணும். நல்லா மழை பெஞ்சதுனால நல்லா உளுந்தா தான் இருக்கு இலை. இப்போ நார்த்த இலையெல்லாம் சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அதை ஒன்று ஒன்றா ஆஞ்சி காட்டுறேன். அதில் உள்ள நரம்புலாம் எடுத்துடணும். அது ஒரு நார் மாதிரி இருக்கும். பிஞ்சு இலையாக இருந்துச்சுன்னா நரம்பு ரொம்ப இருக்காது. இப்போ நார்த்த இலையெல்லாம் உருவி எடுத்துகிட்டு வந்த அளவுக்கு. நார்த்த இலை துவையல் அரைக்கிறதுக்காக நம்ம நார்த்த இலையை மூடி வதக்கிக்குவோம். அதுக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். துவையலுக்குலாம் நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கினா தான் நல்லாயிருக்கும். அதில் ரெண்டு துண்டு கட்டி பெருங்காயம் அதில் முன்னாடி சேர்த்துக்கிறேன். அந்த பெருங்காயம் கொஞ்சம் பொரியட்டும். கூட ஒரு ஆறு வரமிளகாய் அதில் சேர்த்துக்கிறேன். அது சேர்த்து நல்லா வதங்கட்டும். அதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்த பருப்பு அதை அதில் சேர்த்துக்கிறேன். பருப்பு வரமிளகாலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற நார்த்த இலையை அதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நார்த்த இலை எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வதக்கின நார்த்த இலையெல்லாம் வச்சு அம்மியில் வச்சு அரைச்சிக்குவோம். அதுக்கு முன்னாடி வெங்காயம் இதெல்லாம் முன்னாடி கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைச்சிக்குவோம். மிளகாய் புளியெல்லாம் இந்த அளவுக்கு அரைப்பட்டதுக்கு அப்புறமா நார்த்த இலையும் உளுத்தம் பருப்பையும் நம்ம அதில் சேர்த்துக்குவோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்குவோம். இந்த துவையெல்லாம் வந்து அம்மியில் அரைச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா அரைப்படவும் செய்யும். அம்மி இல்லாதவங்க மிக்சியில் சின்ன ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சோம்னா நல்லா வந்துடும். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இது சுத்தமாக பிளக்கி வலிச்சு எடுத்துக்கணும். ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்குவோம். அடுத்து கருவேப்பிலை துவையல் அரைக்கிறதுக்கு கருவேப்பிலை பறிச்சுக்குவோம். கருவேப்பிலை துவையல் அரைக்கிறதுக்கு கருவேப்பிலையை வதக்கி எடுத்துக்குவோம். அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். கட்டி பெருங்காயம் ஒரு மூணு கட்டி சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சிட்டு இருக்கிறப்பவே ஒரு ஏழு வரமிளகாய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். உளுத்தம் பருப்பு இந்த அளவுக்கு சவந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையை அதில் சேர்த்துக்குவோம். அதோட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறேன். புளி காரம்லாம் புளிப்பு காரம்லாம் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அதே அம்மியிலேயே கருவேப்பிலை துவையல் அரைச்சிருவோம். அதுலேயே புளி மிளகாய் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அதே மாதிரி அரைப்போம். நல்லா தண்ணி தெளிச்சு அரைச்சிக்கிறேன். கருவேப்பிலையும் உளுத்த பருப்பையும் அதே மாதிரி சேர்த்து வச்சு அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். இதையும் இப்போ வலிச்சு எடுத்துடுவோம். கருவேப்பிலை துவையல் அரைக்க அரைக்க நல்லா வாசமாக இருக்குது. சாப்பிட்டோம்னா அதை விட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்.
நல்லா சாதத்தில் போட்டு சுட சுட சாதத்தை வடித்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை தொலைவு. இது ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டு கொள்ளு துவையல் அரைக்கிறதுக்காக நம்ம ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் முன்னாடி ஒரு 4 வரமிளகாவை வறுத்துக்குவோம். வெறும் சட்டி தான், எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கிறேன். அதையும் அதில் சேர்த்து நல்லா வறுத்துக்குவோம். மிளகும் மிளகாவும் நல்லா வறுத்துட்டுடுச்சு, இதை நம்ம எடுத்துக்குவோம். அதுக்கப்புறமா கொள்ளு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன், அதை அதில் போட்டு நல்லா வறுத்துருவோம். கொள்ளு நல்லா இந்த அளவுக்கு சவுந்து வந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். நல்லா படபடன்னு வெடிக்கிற சத்தமும் கேட்கும் உங்களுக்கு நல்லா. அதான் நல்லா வறுபட்டுட்ட மாதிரி எடுத்து போத. அதுக்கப்புறமா ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் லேசாக வாட்டி எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு லேசாக வறுத்துனா போதும். அதில் ஒரு 5 பூண்டு பல்லு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புளி, ரொம்ப கொஞ்சம் விட்டு இருந்தால் போதும் புளி. அதையும் சேர்த்து நல்லா வறுக்கிக்குவோம். தேங்காவும் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆற வச்சுட்டு இதெல்லாம் அரைச்சிக்கலாம். கொள்ளு துவையெல்லாம் அம்மியில் அரைச்சிக்குவோம். மிளகாய், புளி, கொஞ்சோண்டு உப்பு, இதை முன்னாடி அரைச்சிக்குவோம். அதுக்கப்புறமா தேங்காய், பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்குவோம். கொள்ளையும் சேர்த்து அரைச்சிக்குவோம். கொஞ்சம் வந்து மிளகு எடுத்து வச்சுருந்தோம், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, பருப்பு துவையல் மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சா தான் நல்லா இருக்குது. இந்த அளவுக்கு அரைச்சா போதும், இப்போ வலிச்சிருவோம். அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்குவோம். இப்போ நாம் நார்த்தை இலை துவையல், கருவேப்பிலை துவையல், கொள்ளு துவையல், 3 துவையலும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த துவையல் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நார்த்த இலை துவையல் மயக்கத்துக்கெலாம் நல்லது. இது வந்து கருவேப்பிலை துவையல் இரும்பு சத்து உள்ளது, அதுவும் ரொம்ப நல்லது. இது கொள்ளு துவையல் வந்துட்டு உடம்பு வெயிட்டு குறைக்கும். நம்ம இது வாரத்தில் ஒரு 2-3 நாள் சேர்த்துக்கலாம். கொள்ளு ரசமாகவோ இந்த மாதிரி துவையலாகவோ எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். இது வந்து நம்ம என்றைக்காவது ஒரு நாளைக்கு குழம்பு கதிரி வைக்காத அன்றைக்கி திடீர்னு நம்ம கொள்ளையில் உள்ளதை பிரிச்சுட்டு வந்து ஒரு துவையல் பண்ணி ஒரு சாதம் வடித்து ஒரு அப்பளம் பொரிச்சிக்கிட்டால் போதும், அதுவே போதும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இது 3 ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.